வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து தாலி கொடி எடுக்க போகிறோம். அந்த கொடி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்கே போயிருக்கோன்னா, கரூர் ஸ்ரீ கணேஷ் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்க, அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு போயிட்டு எல்லோரும் உட்காந்துட்ருந்தோம். அங்கே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுற மூலியமாக தான் நாங்கள் போயிட்டு அங்கே செயின் எடுத்தோம். எல்லா கடையை விட இங்கே வந்து கொஞ்சம் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். தாலி செயின் அப்படிங்கும்போது வந்து நம்ம அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் செஞ்சு தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து நாங்களாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு என்ன கொடுப்பாங்கள்ல, சந்தனம் சிகப்புலாம் வச்சுட்ருக்கோம் நானும் அம்மாவும். வச்சதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி இந்த கணேஷ் ஜுவல்லரி ஷாப்க்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மங்களித் கொடுத்துருக்கு புடவை எடுத்திருப்பாங்க, அதை வந்து பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அதை மேலே போட்டு தேங்காய் பழம் காசு வாங்குவாங்க. இதனால் வந்து நான் துண்டு வச்சு வாங்கினா அந்த சாரியில் வந்து மஞ்சள் அதெல்லாம் பட்டுன்னு வைங்களேன். இப்போ புது சாரி இல்லை, பட்டு சாரி அப்படிங்கிறனால அழுக்காயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து துண்டு விரித்து அந்த சாரி மேலே வந்து துண்டை விரித்து வாங்குவேன். Thank you.
தாலி வந்து எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்லாம், மார்னிங் சாப்பிட வந்துட்டோம், சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையிலேயே வாங்கினோம். பட் நான் வந்து நேம் மறந்துட்டேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம், ஏன்னா அவங்க வந்து 9 மணிக்கிட்ட தான் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம், ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் போகலான்னு. நான் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் இந்த வீடியோவில் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன், என்னென்ன ஃபோட்டோ எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து தாலி கொடி அதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்த வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கொடி பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கோம். அது வந்து நார்மலான கொடியாக எடுத்துக்கலாம், அந்த இது வைப்பாங்கள்ல அந்த குண்டு வைக்கிற மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நார்மலான கொடி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோஸ் வரும்போது.